இப்ப உன் புருஷன் பாலு தனியா இல்ல. பாலு இப்ப வேற ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. நான் இருக்கிற வரைக்கும் என் புருஷனோட நிழல் கூட அவங்கள நெருங்காத. மாயா, நீ சொன்னது உண்மைதா? பாலு சென்னைக்கு வந்துட்டாரு. நினைச்சா வசந்தி வீட்டுலதா இருக்காரா? நானும் உங்க அம்மாவும் வசந்தி வீட்டுக்கு போய் பேசிட்டு வரலாம் இருக்கோம். நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும். வாயே. ஆமாப்பா, நாங்களும் கூட இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாயிடும். அப்பா சொல்ற மாதிரி நீ எங்க கூட வா. இங்க பாருங்க, நீங்க அவ வீட்டுக்கு போறதே எனக்கு பிடிக்கல. இதுல என்ன வேற கூப்பிடுறீங்களா? வேண்டாம்மா, அங்க போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வராதீங்க. என்னங்க வசந்தி எங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காப்பா, எங்களையும் அவமானப்படுத்த போற? நீ பண்ணது தான் தப்பு. அந்த கோவம் அவளுக்கு இருக்கு. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? சித்தப்பா, நீங்களும் தாத்தா பாட்டி கூட போயிட்டு வாங்க. வசந்தி சித்திக்கு இப்ப உங்க மேல இருந்த கோவம் போயிருக்கும். நீங்க போய் ரெண்டு வார்த்தை பேசுனீங்கன்னா எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிடும். நான் அவகிட்ட காம்ப்ரமைஸ் எதிர்பார்க்கல. அவ கூட சேரணும்னு நினைச்சாதான் அதெல்லாம். அப்பா, இதுக்கு மேல வசந்தியோட சேர்ந்து வாழ போறது. வாங்கின வீட்டில் இருந்துகிட்டு என்னைய விரட்டுறானா? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்! நான் தான் அவளை அந்த வீட்டில் பெருந்தன்மையோட விட்டு வச்சிருக்கேன். அதை மனசுல வச்சுட்டு பேச சொல்லுங்க. எனக்கு இனிமே என் பிள்ளைங்க தான் வேணும். நவீன பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவனுக்கு கண் பார்வையை வர வைக்கணும். என் லைஃப்ல இனி வசந்தியே கிடையாது. அவளை சமாதானமா வந்தாலும் நீங்க எதுவும் வாக்கு கொடுத்துடாதீங்க. பாலு, நீ பண்ண தப்புக்கு வசந்தி உன் மேல கோவப்பட்டதுல தப்பே இல்லை. இது உன் பர்சனல் ப்ராப்ளம். இதுல தலையிட வேண்டாம்னு தான் அமைதியா இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா வசந்தி விஷயத்துல நீ பிடிவாதமா இருக்கிறது சரியில்லை. தப்பு உன் மேல இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு வசந்தி கிட்ட நடந்துக்க. இல்லைண்ண, வசந்தி கூட இனிமே நான் சேரதா இல்லை. இது என் பர்சனல் விஷயம், நீங்களே சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு மற்றவங்க என்னை கட்டாயப்படுத்தணும்? என் பிள்ளைங்களை மட்டும் என்கிட்ட அனுப்பிட்டா போதும். வசந்தி எனக்கு தேவையில்லை. வசந்தி இல்லாம பிள்ளைங்க ஏது பாலு? அப்பா, நீங்க போய் வசந்திட பேசிட்டு வாங்க. பாலு மேலதான் தப்புன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்துல வசந்திக்கு ஒரு நியாயம் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அவகிட்ட இறங்கி போய் பேசுறதுனால நம்ம ஒண்ணு குறைஞ்சிட மாட்டோம். பெரியவங்க எல்லாம் இருந்துகிட்டு வாழ வந்த மருமக வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்கன்னு நம்ம மேலதான் பழிய போடுவாங்க. நீங்க போய் பேசிட்டு வாங்கப்பா. சரிப்பா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போலாமா? ஏங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? என்ன பண்ண சொல்ற சுதா? வசந்தியும் பாலும் பிரிஞ்சிருக்கத பார்த்து கைதட்டி ரசிக்க சொல்றியா? நம்ம பொண்ணு ஒருத்தி வாழாம இருக்க, மத்தவங்களுக்கு நல்லது நினைக்க பழகிக்க, அப்பதான் நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்.
எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பீங்க? உங்க பொண்ணு வாழ்க்கை நினைச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்த தண்ணியாவது குடிங்க அத்த. பரவாயில்லம்மா, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நானும் அவ கஷ்டப்படுறத பார்த்து காலம் பூரா உயிரோடு இருக்கணுமா? அந்த பிள்ளைங்களை அவ எப்படிதான் காப்பாத்த போறாளோ? இதுக்கு இந்த மனுஷன் வராமலேயே இருந்திருக்கலாம். எவ்வளவு வச்சிட்டு இருக்கிறவன் அவ கூட வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதானே? தொலைஞ்சு போனவன் தொலைஞ்சு போயிட்டாங்கிற கவலையில கஷ்டப்பட்டாவது அந்த குழந்தைங்களை அவ காப்பாத்திட்டு இருப்பாள்ல? சரிங்கத்த, இதெல்லாம் ஒரு நாள் அழுது தீக்கிற விஷயம் இல்ல. ஏதோ ஆனது ஆயி போச்சு. இப்படி புலம்பிட்டு இருக்காம வசந்தியோட வாழ்க்கை காப்பாத்த என்ன வழின்னு பாருங்க. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானேமா? இப்படி ஒரு மாப்பிள்ள உலகத்துல யாருக்குமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். என் பொண்ணு வசந்தி பாவம், அந்த ஆளு ரொம்ப முழுசா நம்பிட்டு இருந்தா. பிள்ளைங்க அப்பா அப்பான்னு உயிரிய விட்டுடுச்சுங்க. இந்த கேடு கெட்ட மனுஷனுக்கு ஏன் தான் இப்படி புத்தி கெட்டு போச்சு தெரியல. அதுக்கு தான் அவன இழுத்து போட்டு சாத்து சாத்து நியாயம் கேக்குறேன்னு சொன்னேன். அதுவும் வேணாம் தடுத்துட்டீங்க. நாலு சாத்து சாத்துனா எல்லாம் சரியா போயிடுமா? ஏயா நீ இன்னும் அந்த கோவத்தை விட மாட்டேங்கிற? அவன் பண்ணின காரியத்துக்கு அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கணும். தங்கச்சி வாழ்க்கை நினைச்சா வைத்தசில இருக்கடி. நீ ஜெயிலுக்கு போயிட்ட உன் தங்கச்சி வாழ்க்கையில சந்தோஷம் திரும்பிடுமா? இப்பவாவது பொட்டோட இருக்கா, அப்புறம் அதையும் அழைச்சிட்டு நிக்கணுமா? இதோ பாரியா, சொந்தக்காரங்க விஷயத்துல எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறதெல்லாம் வேலைக்காகாது. அன்னைக்கு அப்படிதான் நிக்கிதா ஃபங்க்ஷன்ல தேவையில்லாம வைஷாலி புருஷனை இழுத்து போட்டு அடிச்ச. நீ அடிச்சதால எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சா? வைஷாலிக்கும் அவன் புருஷனுக்கும் வசந்தி மேல கோவம் தான் அதிகமா இருக்கு. அவன் பேசுன வார்த்தையை கேட்டுட்டு தான் இருந்த. அத நீ சாதாரணமா எடுத்துக்கிட்ட. அவன் கூட பிறந்த ரத்தண்டி, என்னால அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. நல்ல காரியம் நடக்கும் போது பிரச்சனை வேணாமே சும்மா விட்டேன், இல்லனா அறுவல் எடுத்து போட்டு தள்ளி இருப்பேன். ஆமா, நீங்க கோவப்படுறீங்க, உங்க ஆத்தா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல ரெண்டுமே ஒத்து வராது. உங்க மாப்பிள்ளை போய் பார்த்து என்ன விஷயம் ஏது விஷயம்னு போய் கேளுங்க. இன்னும் நீங்க வசந்தி புருஷன் கிட்ட போய் பேசல. வசந்தி சொன்னதை மட்டும் வச்சு நாம பேசிட்டு இருக்கோம். வசந்தி புருஷன் கிட்ட ஏன் இப்படி நடந்துகிட்டாருன்னு அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை கேளுங்க, அப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம். அதையும் கேட்க கூடாதுன்னு வசந்தி சொல்லிட்டாளே, நானும் குமரனும் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசுறோமோன்னு சொன்னோம். வேண்டாம், தேவையில்லாம பேசி அவமானப்பட வேணா. இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. வசந்தி அவ்வளவு உறுதியா இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி துடிச்சிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள் பொண்டாட்டி பிள்ளைங்க வேணான்னு ஒதுக்கிட்டு போனார்ல, அவர் வந்ததும் உடனே சேர்த்துக்கிட்டா திரும்பவும் தப்பு பண்ணலான்ற தைரியம் தானே அவருக்கு வரும்? என்ன பொறுத்த வரைக்கும் வசந்தி பண்ணது கரெக்ட் தான். பொண்டாட்டி பிள்ளைங்கள விட்டு எங்க போயிட போறாரு? கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அது வரைக்கும் நீங்க ஏதாவது இப்படி பேசி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. இது உங்க தங்கச்சி வாழ்க்கை, எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது பண்ண போனா அது வசந்தி வாழ்க்கைய தான் பாதிக்கும். இது உங்க தங்கச்சி வாழ்க்கை, எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது பண்ண போனா அது வசந்தி வாழ்க்கைய தான் பாதிக்கும். இந்த விஷயத்துல நம்ம வசந்திக்கும் பேச முடியாது, அவ புருஷனுக்கும் பேச முடியாது. புருஷன் பொண்டாட்டி உறவு தானே, நாளைக்கு அவங்க ஒன்னா சேர்ந்துடலாம். அவங்க பிரிஞ்சது அவங்களுக்கு பெருசா தெரியாது. நீங்க பேசின வார்த்தை தான் அவங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் ரெடி ஆயிடும் அத்த. அம்மாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வைங்க. எனக்கு சாப்பாடு எல்லாம் வேணாம். நீங்க தான் நம்பல.
வார ஏவதி எனக்கு லேட் ஆயிடுச்சா ஷேர் ஆட்டோ கிடைக்கல அதனால பஸ் புடிச்சு வந்தேன் பரவால டிஃபன் சாப்பிட்டோம் வா பாத்து மேல போயிரனே அம்மா ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன் அம்மா டேய் கண்ணா பாத்துறா பாத்துமா அம்மா எனக்கு ஒண்ணு இல்லமா நான் போய்டுவேன்மா பாத்து போ மெதுவா போனா வீண் சரிங்க நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கறேன் ரேவதி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நவீனோட அப்பா வந்துட்டார் ரேவதி அப்படியா என்னங்க இந்த விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க அண்ணே பேங்க கொண்டாடற அளவுக்கு அவர் ஒரு முக்கியமான விஷயம் இல்ல ரேவதி என்ன சொல்றீங்க அவர் பத்தி நான் அதிகமா பேச விரும்பல என் புருஷனுக்கு இப்ப இன்னொரு குடும்பம் அமைஞ்சிடுச்சு என்னங்க சொல்றீங்க ஆமா ரேவதி இப்படி எல்லாம் நடக்கோனு நான் நினைச்சு கூட பார்க்கல என் புருஷன் எனக்கும் குழந்தைங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டாரு அவரை மறுபடியும் ஏத்துக்க நான் தயாரா இல்ல அதான் வந்தவரை நான் திருப்பி அனுப்பிட்டேன் இன்னொரு குடும்பம் இருக்குன்னு சொல்றீங்க அப்படியே இங்க வந்தாரு ஒருவேளை மனசு மாறி வந்திருப்பாரா இல்ல ரேவதி அவர் எனக்காக வரல குழந்தைங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு சரி அதெல்லாம் நான் அப்புறமா உன்கிட்ட சொல்றேன் நான் இப்ப ஆபீஸ்க்கு போகணும் அவர் என்கிட்ட இருந்து என் குழந்தைங்களை பிரிச்சு கூட்டிட்டு போவேன்னு என்ன மிரட்டிட்டு போயிருக்காரு எனக்கு பயமா இருக்கு ரேவதி நான் இல்லாத நேரத்துல அவர் இங்க வந்தா நீ அவரை வீட்டுக்குள்ள சேர்க்காத கதவையும் திறக்காத நான் கிளம்பி போனதுமே கிரில் கேட்ட பூட்டிடு முக்கியமா நவீன் அவர் பார்க்க கூடாது ரேவதி நான் உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன் எனக்கு இப்ப வேற வழி இல்ல என் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக நான் சம்பாரிச்சு ஆகணும் இல்லைன்னா என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவர் பார்வையே படாத நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பேன் சரி கவலைப்படாதீங்க நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் வசந்தி ஆபீஸ் கிளம்பிட்டியம்மா ஆமா அத்தை வசந்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்திருக்கோம்மா வாங்க மாமா வாங்க அத்தை உட்காருங்க அத்தை உட்காருங்க மாமா உட்காருமா உட்காரு வசந்தி நாங்க எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கோம்னா தெரியும் மாமா தயவு செஞ்சு என் மனச மாத்தணும்னு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க எங்க அம்மா அண்ணனுக்கு பிறகு உங்க ரெண்டு பேர் வார்த்தையும் தட்டி எனக்கு பழக்கம் இல்ல அப்படி ஒரு தர்ம சங்கடத்தை எனக்கு கொடுத்துறாதீங்க இல்லம்மா நாங்க என்ன சொல்ல வரோம்னா வேண்டா அத்தை உங்க ரெண்டு பேர் மேலயும் நான் ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கேன் என் அப்பா அம்மாக்கு சமமா நான் உங்களை நினைக்கிறேன் நான் மறுத்து பேசுற மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க பாலு பண்ணது தப்புதாம்மா பெரிய தப்புதான் பெத்த அப்ப என்னாலேயே அவனை மன்னிக்க முடியல இருந்தாலும் வாழ்க்கை குடும்பம்னு யோசிச்சு பார்க்கணுமா மூணு குழந்தைங்க இருக்கேம்மா நீ தனியா இருந்து என்னம்மா பண்ண முடியும் நீ தனியா இருந்து என்னம்மா பண்ண முடியும் அவர் வராமலே போயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் மாமா என் பிள்ளைங்களை நான் தானே காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அவன் காணாம போனப்போ
நீ எவ்வளவு மனசு கஷ்டப்பட்ட. அவன் திரும்பி வரணும்னு எத்தனை கோயில போய் வேண்டியிருப்போம். இப்பதான் அவன் வந்துட்டானேம்மா. அவனை மன்னிச்சு ஏத்துக்கம்மா. நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. அவர் திரும்ப வரணும்னு எத்தனையோ கோவில்ல போய் வேண்டிக்கிட்ட. அவர் முகத்தை திரும்பவும் பார்க்க மாட்டேமானு ஒவ்வொரு நாளும் நான் என்கிட்ட தான் இருந்தேன். இதெல்லாம் எப்ப தெரியுமா? உங்க புள்ளைய பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஓடுன அன்னைக்கே ஒரு பொண்ணு கூட தான் ஓடி இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா ஒவ்வொரு கோவிலுக்கு போய் வேண்டிக்கவும் மாட்டேன். அவர் எதிர்பார்த்து ஏங்கிருக்கவும் மாட்டேன். இப்ப உங்க புள்ளையோட இன்னொரு முகம் தெரிஞ்சிருச்சு. இனிமே அவர் கூட வாழ சொல்லி என்னை வற்புறுத்தாதீங்க. இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்காக ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. வசந்தி, நீ எங்களை உன்னோட அப்பா அம்மா மாதிரி நினைக்கிறேன்னு சொன்ன. நாங்களும் உன்னை எங்க சொந்த பொண்ணா தான் நினைக்கிறோம். வைஷாலி மாதிரி நீ எங்களுக்கு ஒரு பொண்ணு தான்மா. நாங்க எங்க பிள்ளைக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக வரல. உன்னையும் குழந்தைகளையும் நினைச்சுதாம்மா வந்திருக்கோம். உங்களோட எதிர்காலத்துக்காக. வேணாம் மாமா, என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். ஒரு காலத்துல நானும் விவரம் இல்லாத பொண்ணா தான் இருந்தேன். ஆனா இப்ப உங்க பிள்ளையால என் மனசுக்குள்ள ஒரு வைராகியம் வந்துருச்சு. அவரு இல்லாமலே என் பிள்ளைங்களுக்கு சோறு போட என்னால முடியும். அவங்கள காப்பாத்தவும் என்னால முடியும். இப்ப நான் எல்லாத்துக்கும் தயாராயிட்டேன் மாமா. மறுபடியும் உங்க புள்ள வந்து மறுபடியும் நான் கோழையாகி அவர் மறுபடியும் ஓடிட்டார்னா இந்த வைராகியம் மறுபடியும் என் மனசுக்குள்ள வருமான்னு தெரியல. 13 வருஷம் அவர் மேல நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தேன். அத பொய்யாக்கி எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. சரி, நீங்க சொன்னதுக்காக நான் அவர் கூட சேர்றேனே வேங்க. தாம்பத்திய வாழ்க்கைன்றது பவித்திரமானது மாமா. நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியாகி ஒரு 50 வருஷம் ஆகுமா? இந்த 50 வருஷத்துக்கு அடித்தளமா இருந்தது உங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த நம்பிக்கைதான். எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. எப்படி மாமா நான் உங்க பிள்ளையோட வாழ முடியும்? சரி மாமா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. உங்க பிள்ளைய நம்புறத விட நான் என் வேலையை நம்பலாம். நான் கிளம்புறேன். வர அத்தை. என்ன விட்டுட்டு ஒரு நாள் ராத்திரி திடீர்னு ஓடி போன மாதிரி இப்ப பாவம் அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடி வந்திருக்காரு. போய் அவளுக்காவது உண்மையா வாழ முயற்சி பண்ண சொல்லுங்க. நான் வரேன். மச்சான் பெரிய இடமா பிடிச்சிருக்கான்னு சந்தோஷப்பட்டா. நாம வந்த நேரம் இங்க இருந்து ஓடி போயிட்டான். பாலு மச்சானுக்கு இப்ப பாத சனி போல இருக்கு. ரன் எடுக்கிற மாதிரி அங்கேயும் எங்கேயும் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்காரு. சரி, இதுக்கு மேல வயசாளிகிட்ட எதையும் மறைக்க கூடாது. எல்லா விஷயத்தையும் அவட்ட சொல்லிடுவான். அப்பதான் அவ அங்க பாலுவை ஃபாலோ பண்ணி நமக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். சொல்லியா வைஷாலி, ஒரு முக்கியமான விஷயம். அப்படி என்னயா முக்கியமான விஷயம்? எவர், நான் சொல்றத பொறுமையா கேளு. நீ டென்ஷன் ஆயிடாத. உங்க அண்ணன் பாலு இங்க ஊட்டி எஸ்டேட்ல தான் இருக்காரு. யோ, என்னயா சொல்ற? ஏன் அண்ணன் அங்க என்னயா பண்றாரு? ஒருவேளை அண்ணன் கூட எஸ்டேட்ல தான் வேலை செய்யறாரா?
அடி போடி விள இங்க எஸ்டேட் ஓனர் மாயாவுக்கு உங்க அண்ணன் பாலு தாண்டி எல்லாமே ஓ அவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்காரா இத பார் உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க எனக்கு நேரம் இல்ல உன் அண்ணன் பாலுவும் மாயாவும் இங்க ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்கடி யோ நீ சொல்றதை என்னால நம்பவே முடியலையா சரி ஏ அண்ணனுக்கும் மாயாவுக்கும் எப்படி அப்பழக்கம் ஏ அண்ணன் தான் மாயாவை வெச்சிருக்காரா அதுல ஒரு சின்ன திருத்தண்டி மாயா தான் உங்க அண்ணனை வச்சிருக்காங்க எங்க அண்ணா அந்த மாதிரி ஆள் கிடையாது ஐயா ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி சான்ஸ் ஏதாவது கிடைச்சா நீ எவ்வளவு கூட்டி ஓடி போயிடுவியா ஆனா ஏ அண்ணலாம் அப்படி ஓடி போயிட மாட்டாரு அவர் வசந்தியையும் புள்ளைங்க எல்லாம் வீட்ல ஓடி போக மாட்டாரு நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் குடும்ப மேல ரொம்ப பாசமா இருந்தவர் அடியே இந்த மாதிரி விஷயத்துல பிரியமானதும் கிடையாது தன்மானமும் கிடையாது அந்த மாயா மாதிரி சொத்தோட பொண்ணு கிடைச்சா இவன் தான் போக மாட்டான் உங்க அண்ணன் ஒண்ணு உத்தம இல்லடி நான் இங்க வந்து தெரிஞ்சிட்டேன்